வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஜப்பான் நாட்டில் 6 நிறுவனங்களுடன் 818 கோடி மதிப்பிற்கு முதலீட்டிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளது. மதுரையில் புதிய டைட்டில் பார்க் அமைப்பதற்கான வடிவமைப்பு டெண்டருக்கு அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. NVS 01 செயற்கைக்கோளுடன் GSLV F-12 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது. இந்தியா ஜப்பான் இடையே கூட்டு உச்சி மாநாட்டை தமிழ்நாட்டில் நடத்திட வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் 3 அரசு மருத்துவக் கல்லூரியின் அங்கீகாரம் ரத்தான விவகாரத்தில் தீர்வு காணப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். கோவையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தொடர்புடைய இடங்களில் 4வது நாளாக வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துவதற்கான விரிவாக்க திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி 80% நிறைவடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் திருக்குறள் சொல்லும் மாணவர்களுக்கு பரிசுத் தொகை 15,000 உயர்த்தி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி அவர்கள் 10 பயணமாக இன்று அமெரிக்கா செல்கிறார். திருச்சியில் அரிஸ்டோ மேம்பாலம் இன்று அதிகாலை திறக்கப்பட்டது. தமிழகத்தில் இன்று கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், தேனி, திண்டுக்கல், தென்காசி, நெல்லை ஆகிய மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இன்று BSE சென்செக்ஸ் 444 புள்ளிகள் உயர்ந்து 62,945 NSE நிப்டி 18,589 வர்த்தகம் செய்யப்படுகிறது. தமிழகத்தில் பொறியியல் கலந்தாய்விற்கு விண்ணப்பித்த விளையாட்டு வீரர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு ஜூன் 5 முதல் 14 வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2006 முதல் 2011 வரை திமுக ஆட்சியின் போது நடைபெற்ற உலக தமிழ் செம்மொழி மாநாடு போல் இந்த முறையும் மீண்டும் அதை நடத்தும் திட்டம் உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். தனியார் ஊழியர்களின் விடுமுறை சம்பள வரி விலக்கு உச்சவரம்பானது 25 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நேற்று நடைபெற்ற நாடாளுமன்ற திறப்பு விழாவை முன்னிட்டும் இந்திய சுதந்திரம் அடைந்து 75 ஆனதை முன்னிட்டும் 75 ரூபாய் நாணயம் வெளியிடப்பட்டுள்ளது. IPL தொடரின் இறுதிப் போட்டி மழையின் காரணமாக இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அக்னி நட்சத்திரம் இன்றுடன் முடிவடைவதால் வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து ஜூன் 12 தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. அஸ்ஸாமின் முதல் வந்தே பாரத் விரைவு ரயில் இன்று மதியம் 12 காணொலி காட்சி மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடியசைத்து துவங்கி வைக்க உள்ளார். அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. இன்று தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ராகுல்காந்தி அவர்கள் 3 செல்லுபடியாகும் பாஸ்போர்ட்டுடன் அமெரிக்காவிற்கு செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கன்னியாகுமரியில் நவீன சொகுசு படகு சேவை தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ITIயில் சேர ஜூன் 7 வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வளிமண்டல சுழற்சி மற்றும் வெப்பசலனம் காரணமாக இன்று முதல் வருகின்ற 1 வரை மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக கங்கா பூர்வாலா அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார். புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று காலை திறந்து வைத்தார். அத்திக்கடவு அவினாசி திட்டம் ஜூன் மாதத்தில் பயன்பாட்டிற்கு வரும் என்று அமைச்சர் மு பே சாமிநாதன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 40 ரூபாய் குறைந்து 1 44,760 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 77 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.